வெல்கம் டு லாவண்யாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கான ஒரு ரெசிபி இது. இதுக்காக நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி வந்து தோலை வந்து பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பீலரில் வந்து அதை வந்து நல்லா பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டைரெக்டாக வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சிட்ருக்கேன். குக்கர்லலாம் வைக்கக்கூடாதுங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குக் பண்ணக்கூடாது, 50%க்கும் கம்மியாக தான் குக் ஆகும். நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வந்து பாதி தான் கத்தி இறங்குது. இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம வந்து திருவணும். அந்த இது கேரட்டெல்லாம் திருவோம் பார்த்திங்களா, தேங்காய் திருவுறதெல்லாம் அதில் போட்டு வந்து நம்ம வந்து திருவணும். இது வந்து நம்ம வந்து அந்த திருவுறதுனால அந்த தேங்காய்லாம் திருவோம் பாருங்கள். அந்த அருவாமனையில் இல்லை தேங்காய், அதுக்கப்புறம் வந்து கேரட்லாம் திருவோம் இல்லையா, அந்த வந்து அது வந்து திருவிடணும். அது வந்து நூடுல்ஸ் மாதிரி வந்து அப்படியே மெலிசாக வந்து வரும். அது நான் வந்து அது இதுக்கு பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அதாவது வந்து அந்த எது திருவும் போது பார்த்திங்கன்னா அந்த நூடுல் மாதிரியே வரணும். அது அந்த சேமியா மாதிரி அதுக்கு வந்து இது நல்லா வந்து குக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மாவு மாதிரி ஆகிடும். நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி அதை வந்து போடும்போது அது அப்படியே வந்து நூடுல் மாதிரியே இருக்கும் அது உள்ளேயும். அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஒரு 50% கூட இல்லை, அதுக்கும் கம்மியாக தான் குக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி கத்தி வந்து இது பாதி தான் உள்ளே இறங்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு இறங்குது. இந்த மாதிரி வந்து குத்தி இந்த மாதிரி எடுத்து பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து வெந்தா போகிறோம். அதுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டவ் வச்சிட்டோம்னா வந்து மேலே வரைக்கும் வந்து நல்லா இந்த மாதிரி குக் ஆகும். இல்லைன்னா வந்து கீழே மாத்திரம் குக் ஆகிடும், அப்புறம் மேலே இருக்க அந்த பொட்டேட்டோ வந்து குக் ஆகாது. அதனால் வந்து இந்த மாதிரி குக் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். இதை எடுத்து வச்சுட்டு வந்து அப்புறம் வந்து சீவிட்டு இதுக்கு வந்து தேவையானது பார்த்திங்கன்னா பெப்பர். நான் இப்போ இது வந்து ஆஃப் பண்ணிடுறேன் போகிறோம். எனக்கு வெறும் பெப்பரும் சால்ட்டு மாத்திரம் வந்து போட்டு இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். அதாவது இதை குக் பண்ணிவிட்டு நம்ம திருவி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் கூட வந்து அதாவது நம்ம செட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் பசங்களுக்கு. ரொம்ப ஈஸி. பெப்பரும் இது மாத்திரம் போகிறோம் இதுக்கு, அதாவது உப்பு மாத்திரம். அப்படி வேணும்னா வந்து நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த நக்கட்ஸ் மாதிரி டேஸ்ட் வரும். இதை வந்து எப்படி திருவிட்டு பண்ணுறதுன்னு நாங்கள் வந்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஆஃப் பாயிலாக வச்சு உருளைக்கிழங்கு அதை ஃபுல்லாக குக் பண்ணிடக்கூடாது, அதாவது ஆஃப் குக்கிங் தான் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி திருவ வரும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து நூடுல்ஸ் மாதிரி வரும், இந்த மாதிரி திருவ வரும். இல்லைன்னா வந்து மாவாயிட்டோம், மாவாயிட்டால் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும், அந்த மாதிரி இதுவாக கிடைக்காது. இந்த மாதிரி இருக்கணும், நூடுல் மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் ஆஃப் பாயில் பண்ணால் தான் வந்து 50% குக் பண்ணிங்கனால இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். நான் வந்து இந்த மாதிரி திருவறது இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு தான் திருவிருக்கேன் நான். இந்த மாதிரி திருவறது இந்த மாதிரி இருக்கும் வீட்டில், இந்த மாதிரி பெரிய இதில் வந்து திருவிக்குவோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் காரத்துக்கு வந்து பெப்பர் சேர்த்துருக்கேன். பெப்பர் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன், ஏன்னா போன டைம் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து லைட்டாக இப்படி வந்து இது பண்ணணும், வேறு மற்றபடி ஆனியன் வந்து எதுவுமே தேவை கிடையாது. உப்பும் பெப்பர் மாத்திரம்தான். அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ அது என்கிட்ட இல்லை, அதனால் வந்து நான் போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கலாம். இது வந்து இப்படி ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப வந்து பிசைஞ்சால் வந்து இதுவாகிடும், அதாவது மேஷ் ஆகிடும். ரொம்ப வந்து இது பண்ணக்கூடாது பாருங்கள். இது இப்படி தான் இருக்குது, உதிரி உதிரியாக தான் இருக்கணும். அந்த மாதிரி நூடுல் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். இது நல்லா வந்து இந்த உப்பு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு பெப்பர் இது இது பார்க்குறதுக்கு தான் இந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும், நிறைய இருக்க மாதிரி. ஆனால் வந்து இது இது பண்ணிட்டால் வந்து ரொம்ப அதிகமாக வராது, சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்காது. இது வந்து எப்படி பண்ணணும்னா நம்ம வந்து இல்லை வந்து ஆயில் வந்து அதை ஏதாவது கையில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இது மாதிரி எடுத்து சும்மா அப்படி லைட்டாக செய்ய ரொம்ப இதுவாக பண்ணுங்கள். அழுத்திட்டிங்கன்னா வந்து இதோட இது போயிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சர் அதை இது இருக்காது. இந்த மாதிரி வந்து திருவிழா மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி நூடுல் மாதிரி. அதனால் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நக்கட்ஸ் அந்த டைப் வேணும், இல்லை ஸ்கொயர்ஸ் அந்த எந்த மாதிரி வேணுமோ அந்த ஷேப்பில் கூட பண்ணலாம். இப்போ நான் இந்த மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து எதுவும் வந்து உங்களுக்கு கோட்டிங்கோ இல்லை பைண்டிங்க்கு மாவோ எதுவுமே தேவையில்லை. இது மாத்திரமே போகிறோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் பிரியாத மாதிரி கொஞ்சம் வந்து நல்லா இப்படி வந்து கொஞ்சம் நல்லா இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஆயிலில் போட்டு எடுக்கும்போது நல்லா வந்து முர முரன்னு வந்தது எனக்கு. லாஸ்ட் டைம் வந்து நல்லா வந்தது. வெறும் பொட்டேட்டோவும் பெப்பர் சால்ட்டு தான், வேறு எதுவுமே இல்லை. நம்ம அந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுல தான் இருக்குது. இப்போ என் கையில் இருக்க இந்த மாதிரி இருக்கணும், அதை நம்ம வேக வைக்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் வந்து அதிகமாக குக் பண்ணிவிட்டு மாவு மாதிரி ஆகிடுச்சுன்னா அப்புறம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது.
புட்டு மாதிரி ஆகிடும். இப்போ இதை குக் பண்ணதுக்கப்புறம் இதை உடச்சி பார்த்தா உள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது எப்படி இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி இருக்கும், இதே மாதிரி தான் புட்டுட்டு உள்ளே இருக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும், ஆனால் நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கலாம். நானே வந்து ஃப்ரிட்ஜில் இப்போ ஃபஸ்ட் டைம் நான் இப்போ ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏன்னா அன்றைக்கி ஒரு டைம் செய்யும்போது லாஸ்ட் டைம் வந்து அப்போவே செஞ்சுட்டு குக் பண்ணிட்டேன். நீங்கள் அப்படியும் பண்ணலாம், இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காதுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் ஆகும். ஃப்ரிட்ஜில் வச்சு அது ஒன்றும் இதுவாகாது. பாருங்கள் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா வெளியே போகிறதுனா லைட்டாக வந்து அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி பிரிஞ்செலாம் ரொம்ப வராது. இது எண்ணெய் வந்து ரொம்ப ஹையாக வச்சு போடணும், அப்புறம் ஸ்லோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் தீயற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து அந்த மாதிரி வச்சுட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதை பொறிக்கும் போது காமிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இது பாருங்கள். நான் மறுபடியும் அதே சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப மாவாக இருக்கக்கூடாது. நம்ம குத்தி பார்த்தா பாதி உருளைக்கிழங்கு தான் வந்து அந்த கத்தி இறங்கணும், ஆஃப் பாயில் மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஆனால் நல்லா குக் ஆகிடும், நல்லா முறை முறைன்னு இருக்கும். இது எல்லாமே நான் இந்த மாதிரி செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் வந்து பொறிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இது வந்து பெப்பர்னால இந்த மாதிரி கலர் இருக்குது. போன டைம் வந்து காரம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் பெப்பர் ஜாஸ்தி போட்டிருக்கேன். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து கலர் இந்த மாதிரி இருக்குது, பியூர் ஒயிட்டாக இல்லாமல். இப்போ இதை வந்து பொறிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணது தான், ஒரு டைம் யூஸ் பண்ண ஆயில் தான் இது. ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டுருங்க, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் பொறுத்து அதுக்கப்புறமா ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து முறுமுறுன்னு இருக்கும். இப்போ வந்து திருப்ப வேண்டாம் கரண்டி போட்டு, ஏன்னா வந்து அது வந்து உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் பாருங்கள், சிம்மில் வந்து கொஞ்சம் வந்து ஹைலியே தான் வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக வந்து கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து வைக்கலாம். அப்படி மோஸ்ட்லி வந்து இதுவாகாது, ஒட்டாது. இந்த மாதிரி பிரித்து விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் வந்து குக் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போடலாம். அது வரைக்கும் வந்து ஹைலியே வச்சுருங்க. ஏன்னா இருக்கு ஏற்கனவே வந்து இது வந்து பாயில் ஆயிடுச்சு, 50% வந்து பாயில் ஆயிடுச்சு. நம்ம வந்து மீதி தான் வந்து அதை வந்து குக் பண்ண போகிறோம், அதனால் வந்து அதுவும் வந்து குக் ஆகிடும். இன்னும் திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இது. ஏன்னா நம்ம வந்து கோட்டிங்க்கு வந்து எதுவும் மாவெல்லாம் எதுவுமே கொடுக்கல, கார்ன்ஃப்ளோரோ இல்லை வந்து மைதா எதுவுமே சேர்க்கலை, வெறும் பொட்டட்டோவில் மாத்திரம் தான் செஞ்சுருக்கோம் நம்ம. அதனால் வந்து கொஞ்சம் கலர் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் இது. பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்து நல்லா குச்சி முறை முறை நான் அளவுக்கு வந்து நல்லா இது பண்ணணும். நான் வந்து சிம் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹை பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணேன். இப்போ வந்து உள்ளே நல்லா வந்து குக்காக இருக்கும், நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாகவும் ஆயிடுச்சு. அதை நான் எடுத்து காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ரொம்ப வந்து அதிகமான பொருள் எதுவும் இல்லை. உருளைக்கிழங்கு மட்டும்தான், பெப்பர் சால்ட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் கிடச்சிதுன்னா அதை வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் அதாவது செய்யும்போது பார்த்திங்கன்னா அப்போவே செஞ்சிட்டேன், அதாவது இது ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்போ போட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் நம்ம உருளைக்கிழங்குன்னு சொல்லும்போது அந்த தண்ணியில் போட்டுருப்போம், அதனால் கூட கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் இது வந்து எவ்வளோ வந்து கிறிஸ்பாக இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இது ஒன்று உடச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து இதுவாக இருக்கும். நான் அடுத்த பேட்ச் போட்டு வந்துடுறேன். இப்போ நான் வந்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்க. நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி 50% குக் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் வந்து இந்த மாதிரி திருவினா தான் வந்து உங்களுக்கு உள்ளே இந்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா மாவு மாதிரி இருக்கும். நான் உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் உள்ளே வந்து எப்படி இருக்குது பாருங்கள். கட்லெட் மாதிரிலாம் வந்து இல்லை, மாவு மாதிரிலாம் இல்லை. உருளைக்கிழங்கு வந்து தனித்தனியாக தெரியுது பாருங்கள்.
இந்த மாதிரி இருக்கணும். இப்போ குக் பண்ணதுக்கப்புறமும் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து ஃபுல்லாக வந்து இப்போ குக் ஆகிடுச்சு, நல்லா வந்து கிறிஸ்பாகவும் இருக்கும். இப்போ சாஸ் வச்சு சாப்பிடலாம், மயோனைஸ் வச்சு சாப்பிடலாம். நல்லா வந்து கிறிஸ்பாக இருக்கும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.